हाय फ्रेंड्स वेलकम टू श्रीराम समयल इनकी नाम बागरकाय तोक्कु एप्पडी सेय्यिरदुन्नु पाक्क पोरोंगा इदे सेय्य तेवैयान पोरुट्कल एन्नन्ना इदे एप्पडी सेय्यलाम्नु पाक्कलाम वांगा बागरकाय तोक्कु सेय्य तेवैयान पोरुट्कल रेंडु पेरिय सैज बागरकायै इंद मारिय चिन्न चिन्नदा वेट्टि वच्चुकोंगा रेंडु पेरिय सैज वेंगायत्तै इंद मारि नरुक्कि वच्चुकोंगा अप्पुरम रेंडु पेरिय सैज तक्काळियै इंद मारि चिन्न चिन्नदा वेट्टि वच्चुक्कलाम रेंडु टीस्पून अरिसि रेंडु टीस्पून तुवरम पருப்பு ரெண்டு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு ஏழு பல் பூண்டு ஒரு டீஸ்பூன் நல்ல வெல்லம் கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவு புளி இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு கடுகு தேவையான அளவு உப்பு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அப்புறம் தேவையான அளவு நல்லெண்ணெயை எடுத்து வச்சுக்கலாம் முதல்ல இந்த ரெண்டு டீஸ்பூன் துவரம் பருப்பு ரெண்டு டீஸ்பூன் அரிசி எடுத்து வச்ச ரெண்டு டீஸ்பூன் ஜீரகத்தில் பாதி அளவு இதை மூணையும் வறுத்து வச்சுக்கலாம் இந்த வறுத்த மூணு பொருளையும் மிக்சியில் போட்டு நைஸாக பவுடர் ஆக்கிக்கலாம் தேவையான அளவு நல்லெண்ணெயை ஊற்றி பாவக்காயை கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிக்கலாம் அந்த கசப்பு தன்மை அப்போ தான் குறையும் பாவக்காயோட கலர் மாறுங்க பாருங்க இந்த அளவு மாறினவெல்லாம் எடுத்துடலாங்க தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் சூடானதும் கடுகு போடலாம் கடுகு பொரிய ஆரம்பிச்ச உடனே உளுத்தம் பருப்பு ஜீரகம் கருவேப்பிலை பூண்டு போட்டு வதக்கிக்கலாங்க வெங்காயம் வெங்காயம் வதங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கின பிறகு தக்காளியை போட்டுக்கலாம் தக்காளி வதங்கின பிறகு அந்த பாவக்காயை போட்டுக்கலாங்க நல்லா கொழஞ்சி வரணுங்க அது வரைக்கும் வதக்கணுங்க மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் அந்த பொடிச்சு வச்ச நல்ல வெள்ளத்தையும் போட்டுக்கலாங்க போட்டு நல்லா கலக்கிட்டு நல்லா கொலைய வதங்க விடுங்க
ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கின பிறகு அந்த புளி கரைசலை சேர்த்துக்கலாங்க. ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்த பிறகு கடைசியாக அந்த பொடிச்சு வச்ச பவுடரை போட்டுக்கலாங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். பாருங்க என்ன பிரிஞ்சு வெளியே வந்துச்சு பாருங்க. அவ்வளோதாங்க, கசப்பு, இனிப்பு, காரம், புளிப்பு, நாலு வகையான சுவையில் பாகற்காய் தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நாலு வகையான சுவைகள் சேர்ந்து பாகற்காய் தொக்கு ரொம்ப சூப்பராக சாப்பிட தயாராக இருக்குங்க. பாகற்காய் சாப்பிட விரும்பாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிட்ருவாங்க. இதை செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ஒரு தட்டு தட்டுங்க. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன். நன்றி.